ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம யூடியூப் சேனல் 360. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கலில் நடக்கிற பேசிக் மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்கினு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் கனெக்ஷன். லூஸ் கனெக்ஷன் நம்ம வந்து எம்சிபி சுவிட்ச் போர்டெலாம் பார்த்திங்கன்னா ஒயர் ஜாயின் பண்ணுவோம். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் கனெக்ஷனாக ஒரு சில ஒயர்ஸ் கனெக்ஷன்லாம் விட்ருவோம். அதனால் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம லோடு ஆன் பண்ணி லோடு எடுக்கும்போது ஹீட் ஆகி அதனால் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் லூஸ் கனெக்ஷன் தவிர்த்துக்கோங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா எர்த்து வந்து நம்ம வந்து பஸ் பார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு எர்த்து 6 அடி கேப் விட்டு போடணும். அப்போ தான் வந்து அந்த எர்த்து வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஒன்று ஃபால்ட்டானாலும் ஒன்று வேலை செய்யும். எர்த்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றி செக் பண்ணிக்கணும். எர்த்து அப்போ தான் வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். எர்த்தோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ஓம்ஸ் இருக்கணும். இது வந்து நீங்கள் எர்த்து மேக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கேற்ற எம்சிபி போடணும். ரேட்டிங் போட்டிங்கன்னா தான் இப்போது வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அந்த கரெக்டாக எம்சிபி வந்து ட்ரிப் ஆயிரும். நீங்கள் வந்து 10 ஆம்ஸுக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் 20 ஆம்ஸ் போட்டீங்க எம்சிபி போட்டிங்க அப்படின்னா அது வந்து ட்ரிப் ஆகுது, ஃபால்ட் ஆயிரும். இதனால் வந்து நீங்கள் எம்சிபி வந்து கரெக்டான ரேட்டிங்கில் போட்டுக்கோங்க. நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி டு சுவிட்ச் போர்டு ஒயர் கனெக்ஷன் போகிற அந்த பைப்பு ரூஃப் ஒயரிங்கில் வந்து தனித்தனியாக பைப்பு சர்க்கியூட்டுக்கு தனியாக லைட் பாயிண்ட்டுக்கு தனியாக வந்து ஒயரிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒயர் எரியிறது வந்து ஹீட்டாக எரியும். அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி வந்து பார்க்குற இடத்துல வைங்க. ஒரு சில நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்சிபி நம்ம தெரியக்கூடாது, வீட்டுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு பின்னாடி வச்சுருவாங்க. இல்லைனா அது எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல கொண்டு வச்சுருவாங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் ஃபால்ட் ஆகுது, ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயினை தான் ஆஃப் பண்ணுவோம். இது மாதிரி தெரியாத இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம தான் போய் ஆஃப் பண்ணணும். அதனால் எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா யாரும் வேணால் ஈஸியாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த்து நியூட்ரலாக வந்து கண்ட ஜாயிண்ட் அடிக்கக்கூடாது. நம்ம வந்து சுவிட்ச் போர்டு வண்டிதான் நியூட்ரல் வந்து எர்த்துலாம் வந்து எடுத்துக்கணும். கண்டத்தில் ஜாயின்ஸோ அப்படின்னா நமக்கு தெரியாது, பூத்துச்சோ அப்படின்னா நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது, வந்து பெரிய ஃபால்ட் ஆயிரும். ஏழாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபி நியூட்ரல் லிங்கில் தான் கனெக்ஷன் பண்ணணும். நியூட்ரல் எடுத்து எல்லாமே லிங்க் இருக்கும், அதெல்லாம் கனெக்ஷன் பண்ணும். நிறைய பேர் வந்து நியூட்ரல் வந்து எம்சிபியில் கனெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து அது வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எட்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்டில் வெளியில் வந்து நம்ம கேட் லைட் வைப்போம். அதுக்கான சுவிட்ச் ப்ரொவிஷன்லாம் வந்து நம்ம ஒரு சேஃப்டியான இடத்துல வைக்கணும். ஏன்னா நாளை மழை வந்து ஷாக்கடிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்பதாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பத்தாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள்கெலாம் வந்து ஒயர் வரும், அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக பைப் போட்டுடணும். அதான் வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும். எலக்ட்ரிக் பைப் போட போச்சுன்னா அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும். பதினொன்றாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து தேவையில்லாத டெப்த்து போடுறது. டெப்த்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் பொறிஞ்சு கொட்டிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் அதிகமான பெண்டு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லைன்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பைப் கொண்டு போகிறது அதுவும் தப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.